வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்? வந்து ஒலிம்பிக் பற்றி பேச போகிறோம். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் மந்த்து August 23 ஆரம்பிச்சிது. August 8 முடி, அதாவது நாளையோட முடிய போகுது. இது வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கிற மெடல் பார்த்திங்கன்னா வந்து நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 5 மெடல் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 மெடல் வாங்கியிருக்கோம், ஒரு கோல்டு மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல். நாளைக்கு முடிய போகுது, ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கோல்டு ஒரு பிரான்ஸும் வாங்கியிருக்கோம். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொத்தம் 67 இடத்துல இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 47 இடத்துல வந்து, அதாவது டாப் 50 பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்துட்டோம். ஏன்னா நம்ம மொத்தம் வாங்கிற மெடல் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மெடல், 2 சில்வர் மெடல், 4 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். மொத்தம் 7 மெடல் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடைசி எப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2008 பார்த்திங்கன்னா வந்து அபினவ் பிந்த்ரா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் கோல்டு மெடல் வாங்குறோம். ஒரு 12 வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மெடல் வாங்குறோம். அதுவும் கோல்டு மெடல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு செகண்ட் இந்தியன் வந்து இண்டிவிஜுவல் கேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்டு மெடல் அத்லெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருக்காரு. இவர் யார் வாங்கிறார் பார்த்திங்கன்னா வந்து நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரான்ற யார் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஹரியானா மாநிலம் பானிபட்டுன்ற மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் அங்கேயே பிறந்து அங்கேயே படித்து அங்கேயே வளர்ந்தார். அவர் பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஜாவலினில் வந்து கொஞ்சம் பயிற்சி பெற்று வந்தார். எப்படி பயிற்சி பெற்று வந்தார்? சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து தேன் கூடலாம் இருக்கலாம், அதில் பார்த்தா வந்து கல்லு விட்டு எரி வரான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாரா, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அவர் வந்து ஜாவலின் கிளாஸில் வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊருக்கிற ஒரு ஸ்டேடியத்தில் போய்ட்டு வந்து தினமும் ப்ராக்டிஸ் எடுத்து அடை சின்ன வயசில் வந்து Under 20 அந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவர் வந்து நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட் டைம் இதான் மெடல் வாங்குறாரு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து அவர் ஏஷியன் கேமில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து காமன்வெல்த் கேமில் வந்து கோல்டு மெடல் வாங்கிறாரு. அப்புறம் சவுத் ஏஷியன் கேமில் கோல்டு மெடல் வாங்கிறாரு. ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து சவுத் ஏஷியன் வந்து ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வாங்கிறாரு. அப்புறம் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சில்வர் மெடல் வாங்கிறார். மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து அவர் 6 கோல்டு மெடலும் ஒரு சில்வர் மெடலும் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கூட 2016 பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஆர்மியில் இருக்கார். அவர் என்ன போஸ்ட்டில் இருக்கார் பார்த்திங்கன்னா வந்து ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கார். அவருக்கான ரேங்க் பார்த்திங்கன்னா வந்து சுபேந்திரன் அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க்லேயும் அவர் பார்த்திங்கன்னா இருக்கார். அவர் 2016 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மிக்கு தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து 2020 ரிப்பப்ளிக் டே அப்போ பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு மெடலும் கொடுத்துருக்காங்க. விஸ்வ சேவா மெடல் அப்படின்ற ஒரு மெடலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வந்து கௌரவப்படுத்திருக்காங்க. அவர் வந்து இந்தியன் ஆர்மியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளேயராகவும் ஜாவலினுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபாரின் ஜெர்மனிலாம் போயிட்டு வந்து ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் கொடுத்து அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஜெயிச்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போன வழியில் பேசியிருப்போம். இந்தியன் ஒலிம்பிக் அப்போஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா வந்து கோல்டு மெடல் வாங்குறதுக்கு முன்னாடி 75 லேக்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கு. இவர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கோல்டு மெடல் வாங்கிறதால இவர் வந்து 75 லேக்ஸ். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா வந்து ஹரியானாவில் தான் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கோல்டு மெடல் வாங்கினா 6 கோடி ரூபா தராங்க. அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ் நான் பேசியிருந்தோம். இவர் பார்த்திங்கன்னா இவர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 6 கோடி ரூபா தரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஏ கிரேட் ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் வந்து இவருக்கு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா பிசிசிஐலேருந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து 2 கோடி ரூபா தரேன்னு இருக்காங்க. சாரி, ஒரு பிசிசிஐலேருந்து இவருக்கு 1 கோடி ரூபா தரேன் இருக்காங்க. பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு 2 கோடி ரூபா தரேன் இருக்காங்க. மணிப்பூர் கவர்மெண்ட் இவருக்கு 1 கோடி ரூபா தரேன் இருக்காங்க. அப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இவருக்கு வந்து 1 கோடி ரூபா தரேன் இருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வந்து மகேந்திரா கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு வந்து XUV 700 பார்த்திங்கன்னா வந்து ஒரு மகேந்திரா வந்து ஒரு காரும் வந்து இவருக்கு வந்து தரேன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சில ஸ்டேட்லேருந்து இவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவார்டெலாம் வரா மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அது நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லா நியூஸ்லையும் வந்து என்னென்ன ஸ்டேட்டில் வந்து என்னென்ன அவார்டெலாம் தராங்க அதை பற்றி பேசுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கினோடனே பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வந்து 130 கோடி பேரும் பார்த்திங்கன்னா வந்து இவரை பற்றி தான் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து இவரை பற்றி தான் எல்லோரும் வந்து புகழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா வந்து இவர் 2018 பார்த்திங்கன்னா வந்து அர்ஜுன அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 2018 வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன அவார்டு கொடுத்தாரு. அப்போனா பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஏஷியா இவர் பார்த்தீங்கன்னா 2016 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒலிம்பிக்கில் வந்து போக முடியுது. அப்போ வந்து ஃபைனல் வந்து டைம் கட் ஆஃப் பீரியட் ஆகிட்டு தான் வந்து அந்த இவரால் போக முடியல. அப்போ 2016 பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்போயே வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருப்பார். அது இல்லாதனால பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2021 வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வாங்கிடுவார். நெக்ஸ்ட் டைமும் வந்து இவர் வந்து கோல்டு மெடல் வாங்கலாம். ஏன்னா வந்து இவர் வாங்கினது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து கோல்டு மெடல் வாங்கிடுவார். ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இவர் வந்து சில்வர் மெடல் வாங்க. இவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோல்டு மேன்னு சொல்லலாம். இவர் இந்த வாட்டி இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்ன்ட்டு நம்ம எல்லோரும் வந்து அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசலாம். ஓகே, பாய்.